காலபுருஷனுக்கு ஒம்பது, காலபுருஷனுக்கு தர்மம், காலபுருஷனுக்கு தகப்பனார், காலபுருஷனுக்கு தத்துவம், அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். இவர் கொடுத்துருவார் எல்லாத்தையும், இவர் வச்சுக்கிற மாட்டார். இந்த தனுசு ராசிக்காரவங்க இருக்காங்களே, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, எதையும் வச்சுக்கிற மாட்டாங்க. அவருக்குன்னு எதுவும் வச்சுக்கிற, அதாவது தனக்கு மிஞ்சி தானம்னு ஒரு செக்டர், தனக்கே தேவையில்லை எல்லாமே தானமாக கொடுக்கறது அதர் செக்டர். அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஷனில் தனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடியவர் தான் தனுசு ராசி. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், தனுசு ராசிக்காரவங்க தான் இப்போ நிறைய, இப்போ மகரம் தனுசு மிதனம் தாங்க வருது, தனுசு மகரம் மீனம் தான் வந்துட்டுருக்கு. ஏழரை முடிஞ்சிருச்சு சாமி, ஆனால் இன்னும் ஒன்றும் நல்லது நடக்கலையே, என்ன கஷ்டப்பட்டோம். கண்டிப்பாக வரும், உங்கள் சுயஜாதகத்தை பரிசீலனை பண்ணி கொள்ளுங்கள், ஆய்வு பண்ணி கொள்ளுங்கள். என்ன நட்சத்திரம், மூலமா பூராடமா உத்திராடமா, மூலமா பூராடமா உத்திராடமா என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். என்ன லக்னம்ங்கிறத பாருங்கள். தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு மிதுன லக்னம் பாவி, மிதுன லக்னம் மோசமானவங்க. அன்னைய பச்சாவா தின்னைய இப்போ கல்யாணம் இருக்கும், அவ்வளவு மோசமாக, சாதாரண மோசமானவன் இல்லை. அதனால் எச்சரிக்கையை பாருங்க. லக்னாதிபதி மிதுன லக்ன புதன் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதையுமே கொடுக்க மாட்டான், எதையுமே கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட கணக்கீடெல்லாம் செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கு என்ன வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள் எல்லாமே ஏழரை முடிஞ்சிருச்சு. இப்போ சுபிட்சமாக இருக்கக்கூடிய நேரங்கள் வரக்கூடியது. வீட்டில் இருந்துக்கிட்டால் போதுமா, வீட்டில் இருந்துக்கிட்டால் வந்துடுமா, கொஞ்சம் முயற்சிகள், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், அதை ஆட்டோமேட்டிக் தேடி வந்துடும். உன் நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், அம்மா அம்மார்கிட்ட சொல்லுவோம், அத்தை மாற்ற சொல்லுவோம், மாமன் மாற்ற சொல்லுவோம், உறவினர்கிட்ட சொல்லுவோம், நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், மூன்றாம் பேர்கிட்ட சொல்லுவோம். இப்படிதான் சொல்லி வரும்போது அந்த சேர்ந்தாப்பில் வந்துடும். வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தாரு வராது, வீட்டிலே இருந்துட்டு இருந்தவருமா வராது. அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் குரு பலம் அதிகம். உங்கள் ராசிக்கு ஒம்பது, அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேருந்து மேஷம் அஞ்சு. உங்கள் குழந்தைகள் படிப்பு, குழந்தைகளுக்கு உயர்கல்வி, குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம், கலைகள் தெரிஞ்சுக்கூடிய கலைகள் எல்லாமே வந்துடும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்து கொள்ளவும், ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்து கொள்ளவும். அடுத்து கோபூஜை, கோதானம், பசுவுக்கு அகத்திக்கீரை, பசுவுக்கு மாவு, கொஞ்சம் மாவு சர்க்கரை கலந்து அவருக்கு கொடுக்கறது, சர்க்கரை கலந்து அவருக்கு கொடுக்கணும். அப்படி எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சுலபம், உங்களுக்கு மனமுகந்து ஏற்றுக்கொள்வார். ஆஞ்சநேயர் விடவே மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர், அது அமாவாசைக்கு வருதா, அமாவாசையும் மூல நட்சத்திரமும் வருதா, அதே மாதிரி பூராட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வருதா, உத்தராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை வருதா, விட்டுறாதீங்க, கேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தந்த ரிலேட்டிவாக இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அதிகமாகும், அந்தந்த ரிலேஷன், அந்தந்த நட்சத்திராதிபதி, அந்தந்த ராசியாதிபதி இருக்கும்போது உங்களுடைய தாக்கங்கள் குறையும், உங்களுக்குரிய தாக்கங்களாக குறையும். அதில் மாற்றுக்கிறது அல்ல, நிச்சயமாக இதை வழிபட்டுவாங்க. இந்த மாதத்தை அப்படி நீங்கள் மூவ் பண்ணி போயிருக்கலாம், ஜூன் மாதத்தை